கரெக்டா டிஸ்டா பழமே டிஸ்டா ஆமா விஜயகாந்த் ஏவன் சூப்பரா எடுத்துருக்காங்க படம் வேற லெவல் ஹிட் ஆக போகுது தேங்க் யூ தலைவர் செம்மையா நடிச்சிருந்தாரு கெத்தா நடிச்சிருந்தாரு இன்னைக்கு நைட்டு நாளைக்கு நைட்டு மறுபடியும் போயிட்டு பார்க்க போனேன் பாட்டுலாம் செம்மையா கெத்தா இருந்துச்சு விஜய் திருஷா டான்ஸ்ல அப்படி இருந்து எல்லாம் நல்லா இருந்துச்சு ஃபைட் எல்லாம் எப்படி இருக்கு ஃபைட் எல்லாம் வேற மாதிரி இருந்துச்சு இங்கிலீஷ் படம் மாதிரி இருக்கா இல்ல எப்படி தமிழ் படம் மாதிரி இருக்கா தமிழ்லயே இன்னும் 10 வாட்டி கூட பார்க்கலாம் படம் நல்லா இருக்குங்க பண்ணாரு கேமியோல யார் நடிச்சிருக்கா கேமியோல எஸ்கே இருக்காரு கேமியோல ரெண்டு விஜய் தான் நல்லா இருக்கு போர் அடிக்காம போகுது ஒர்த்து மேம் படம் செம்ம ஒர்த்து சூப்பர் ப்ரோ வேற லெவல் ப்ரோ இளைய தளபதி விஜய் ப்ரோ செம்ம ப்ரோ அவரோட செம்மையா இருந்துச்சு செம்மையா இருந்தது எல்லாமே சூப்பரா இருந்துச்சு எல்லாமே படம் செம்ம ஸ்பீடு போனே நாங்க எடுக்கல அவ்வளவுதான் இருந்துச்சு அவர் சொன்ன மாதிரியே இருந்தது வேற லெவல் நான் திருப்பி மூணு நாள் போறேன் திருப்பி இளைய தளபதி வேற லெவல் ப்ரோ எல்லாமே செம்மையா இருக்கு வேற லெவல்ல இருக்கு பயங்கரம் தளபதி ரொம்ப டிஸ்டா நடிச்சிருக்காரு செம்ம பெர்ஃபார்மன்ஸு அவர் அடிச்சுக்க யாருமே கிடையாது இது வரைக்கும் படத்தில் வந்து எல்லா மாற்றமும் பண்ணிட்டோம் இனிமேல் தமிழ்நாட்டில் அடுத்த தமிழக வெற்றி கழகம் மூலயமா நிறைய டிஸ்ட்டு எதிர்பார்க்குறோம் வரும் படம் வேறு லெவலில் இருக்குங்க தலைவா படம் தரமான படம் வெங்கட் பிரபு தரமாக செஞ்சுருக்காரு தளபதியை வச்சு மொத்தம் மூணு கேரக்டர் காட்டினாலும் சரியான கேரக்டர் தியேட்டரில் கிளியுங்க இது வசூல் சாதனை படைக்கும் கன்ஃபார்ம் வசூல் சாதனை படைக்குங்க படம் ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டு செகண்ட் ஹாஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்விஸ்ட்டு அடுத்த செகண்ட் ஹாஃப் என்னன்னா 2026 அதுவும் ட்விஸ்டா இருக்கும் நாலு ட்விஸ்ட் ஆகுது ட்விஸ்ட் ஆகும் படம் மாஸ் பிளாக்பஸ்டர் படம் பிளாக்பஸ்டர் வெங்கட் பிரபுக்கு நன்றி படம் சூப்பர் இருந்தாங்க தளபதி மாஸ் தளபதி மாஸ் அது தளபதி மாஸ் ஏய் நல்லா இருக்கு சூப்பரா பண்ணிருக்காங்க எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க இல்ல என்டர்டெயின்மென்ட் இருக்கு ஃபேமிலி ஃபேமிலி ஓரியண்டடாவும் இருக்கு நல்லா இருக்கு படம் சூப்பரா இருக்கு சீட் எட்ஜ் தான் காமெடி தளபதி வெல்த் இருக்காரு அவரோட பாடி லாங்குவேஜ் எல்லாமே ரொம்ப காமெடி நல்லா பண்ணிருக்காரு சூப்பர் 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 பாட்டு விசில் போடுறாங்க செம்ம படம் வேற லெவல் என்ன த்ரிஷாக்கு பதிலா தமனாவை போட்டிருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும் இல்ல சொல்லப்போனா விஜயகாந்த் கிடையாது ஆனா விஜய் தான் அதுல விஜயகாந்தோட கெட்டப் தான் தளபதி போட்டிருக்காரு ஆனா அதுல விஜயோட நடிப்பு தான் இருக்கு நிறைய ட்விஸ்ட் இருக்கு யார் ஸ்பாயில் பண்ணாதீங்க அடுத்த ஷோ பார்க்கணும் ரொம்ப நல்லா இருக்கு படம் நாங்க எக்ஸ்பெக்டேஷன ஃபில் பண்ணிட்டாங்க ரொம்ப ஹாப்பி எல்லாரும் போய் தியேட்டர்ல பாருங்க மிஸ் பண்ணாதீங்க நிறைய ட்விஸ்ட் இருக்கு நான் சொன்னா நல்லா இருக்காது எங்க பேச பார்த்தா தெரியல இவ்வளவு சந்தோஷமா இருக்கோன்னு ஆர்ஆர் சூப்பர் மியூசிக் ரொம்ப சூப்பர் அதுதான் ஃபர்ஸ்ட் மாசின் சொல்லாதீங்க நீங்க சொல்லாதீங்க அதான் எல்லாம் தியேட்டர் வந்து பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு லைக் படத்துல அவ்வளவு ட்விஸ்ட் இருக்கு தயவு செஞ்சு அதை ஸ்பாயில் மட்டும் பண்ணிடாதீங்க பார்த்த மாதிரி இருக்கு ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு விருந்து இது படம் செம்மையா இருக்கு விஜய் தளபதி மிரட்டி இருக்காரு எஸ்கே வந்து கெஸ்ட் ரோல் பண்ணது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் விஜயகாந்த் மாதிரி அண்ணன் ஒரு ரோல் பண்ணியிருக்காரு விஜயகாந்த் மூரி எதுக்குன்னா அண்ணனுக்கு அப்புறம் அரசியலில் தளபதி தான் வரப்போகிறாரு தமிழ்நாட்டை காப்பாற்ற போகிறாரு மென்மேலும் வரப்போகுது இந்த 2024 நாங்கள் தான் விஜய் தளபதி படம் உண்மையிலுமே வேற லெவல் படம் நாங்கள் எதிர்பார்த்து நாங்கள் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட வந்தோம் அதையே ஃபுல்ஃபில் பண்ணிருச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிறைய சஸ்பென்ஸ் உள்ள இருக்கு படத்தை கண்டிப்பாக வந்து பாருங்க மூணு மணி நேரம் போனதே தெரியல எல்லாம் மூணு மணி நேரம் பெரிய படம் நாங்கள் நடந்தது மூணு மணி நேரம் போனமே தெரியல அவர் சொன்னார் வெங்கட் பிரபு சார் சொன்னாப்புல நீங்கள் ஃபோனை கூட எடுத்து யூஸ் பண்ண மாட்டீங்க நடுவில் நான் அவர் சொன்ன மாதிரியே படத்தை செஞ்சு காட்டியிருக்காரு தளபதி ஆக்ஷனில் பின்னி பெடல் எடுத்துட்டாரு சூப்பராக இருக்குது படம் ஃபேமிலியோட பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த படம் 500 கோடிக்கு மேலே கிராஸ் ஆகும் ஈவன் பிஜிஎம்லாம் மியூசிக் பற்றி அவங்க ஃபஸ்ட்டு நிறையா ஃபீட்பேக் சொன்னாங்க நல்லா இல்லைன்னு ஆனால் இன்றைக்கி பிஜிஎம்ல போட்டு வேறு லெவல் பண்ணிட்டார் இளைய தளபதிக்கு ஒரு பிஜிஎம் தளபதிக்கு ஒரு பிஜிஎம்னு சூப்பராக பண்ணியிருக்காரு ஏயில் அவர் விஜயகாந்த் அப்படியே ஆக்சுவலாக அவர் எப்படி இருப்பாரோ அந்த 1980s 1990s அதே மாதிரி காட்டியிருந்தாங்க இன்னும் கொஞ்சம் ஸ்டைலிஷாக காட்டியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு சின்ன டிஏஜிங் விஜய் நம்ம கண்டே பிடிக்க முடியாது டிஏஜிங் பண்ணிக்கலாம் அவர் அப்படியே நேச்சுரலாக இருக்க மாதிரியே இருந்துச்சு அதுக்கு செலவு பண்ணதுக்கு ஒருத்தா இருக்கு நல்லா இருந்துச்சு விஜய் ரசிகர்களுக்கு 200% திருப்தியை கொடுத்துருச்சு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு இன்னும் அதிகமாக திருப்தியை கொடுக்க போகுது வருங்காலத்தில் இது பெரிய லெவலில் கலெக்ஷன் கலெக்ட் ஆகி வெற்றி அடைய போகுது படம் வந்து அப்பப்போ நடுவில் அந்த சின்ன விஜய் பண்ணுற காமெடிலாம் அல்டிமேட் அவர் அடுத்தடுத்து டைமிங் காமெடி கொடுத்துக்கிட்டே இருந்தார் சூப்பராக இருந்துச்சு எல்லாமே நல்லா இருந்துச்சு ஓவரால் நல்ல பேக்கேஜ் கேமியோ இப்போ சொன்னால் சஸ்பென்ஸ் உடஞ்சிடும் நிறைய கேமியோ வருது நீங்கள் உள்ளே வந்து பாருங்கள் இதெல்லாம் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க அந்தளவுக்கு இருந்துச்சு
படம் பயங்கர சூப்பராக இருக்கு. வெங்கட் பிரபு படம் சூப்பராக இருந்துச்சு. விஜய் பயங்கரமான ஆக்டிங்கு பயங்கரமாக இருந்துச்சு. பிரபுதேவா பிரசாந்த் எல்லாருமே பயங்கரமான சப்போர்ட்டிவ் ரோல், கெஸ்ட் ரோல்ஸ் எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. நான் எதுவும் சீக்ரெட்லாம் ரிவீல் பண்ண விரும்பல, பட் இட்ஸ் அ ஃபேமிலி என்டர்டெய்னர், எல்லாரும் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு. தோனி ரெஃபரன்ஸ் அதெல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. எல்லாரும் வந்து பாருங்க. ரசிகர்களுக்கு செம்ம ட்ரீட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் விஜய்யோட இன்னும் ரெண்டு படம் தான் இருக்குங்கும் போது பயங்கர என்டர்டெய்னிங்காக இருக்கும். படம் கண்டென்ட் வைஸ் பயங்கரமாக இருக்கு. இது எல்லாமே கண்டென்ட் வைஸ் நல்லா இருக்கு, பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா இருக்கு, மியூசிக் பிஜிஎம்மும் பயங்கரமாக இருக்கு. ஸோ எல்லாரும் கண்டிப்பாக வந்து பாருங்க தியேட்டர்ல. காமெடி எல்லாமே டிப்பிக்கலாக வெங்கட் பிரபு மூவி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் காமெடி எல்லாமே பயங்கரமாக இருக்கு. கண்டிப்பாக எல்லாரும் வந்து பாருங்க. விஜயனா நல்லா நடிச்சிருக்காரு, ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் வச்சிருக்காங்க படத்துல, ரொம்ப நல்லா இருக்கு. எங்களை விருப்பம் என்னன்னா திரும்ப இன்னொருக்கா அவர் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. வருஷத்துக்கு அவர் அரசியல்ல போறாரு, இருந்தாலும் அவர் பண்ணணும், இன்னொருக்கா பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு. யுவன் விஜயகாந்த் சாரை வந்து ஏஐ மூலமா கூட்டிட்டு வந்தது ரொம்ப நல்லா இருந்தது, எங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரை திரும்ப அதில் பார்க்கறக்கு இருக்கு. நேற்று நைட்லேருந்து எங்களுக்கு டிக்கெட் கிடைக்கல, நேற்று நைட்டு தான் எங்களுக்கு டிக்கெட் கிடச்சிச்சு. ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தோம், வேறு லெவலில் இருக்குது. இன்னும் ரெண்டு தடவை போய் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நைட் ஷோ, நாளைக்கு ஈவினிங் நைட் ஷோ. அப்படிலாம் எதுவுமே இல்லை, வேறு லெவல் ட்விஸ்ட்டு, எதிர்பார்க்கவே முடியாது. என் பையெல்லாம் கையிலே பிடிக்கவே முடியலை. ஆக்சுவலாக அவன் தலை ஃபேனு, அடி வந்து ஃபுல்லாக இப்போ ஃபுல்லாக விஜய் 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 விஜய்னே ரொம்ப எக்ஸைட்டடாக ஆகிட்டான். வேற லெவலில் இருக்கு படம், சான்ஸே இல்லை. இது போல சுவாரஸ்யமான பல பயனுள்ள தகவல்கள் மற்றும் உடனடியான செய்திகளுக்கு இ தமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள்.